வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 2 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர அதிகபட்ச மழை பொழிவு ஒரு சில இடங்களை பார்த்துவிட்டு, வானிலை அமைப்பை பார்த்துவிட்டு, பிறகு இன்றைக்கு எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, இன்று காலை எங்கே பெய்ய போகிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் மதியம் மாலை இரவு எங்கெல்லாம் மழை பெய்ய போகிறது, வரக்கூடிய நாட்கள் எப்படி, அடுத்ததாக வரக்கூடிய ஆட்டம் போடும் அமைப்பு எப்படி, அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி, இவையெல்லாம் இதில் விரிவாக பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டம் பெரியார் 75 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆய்குடி 67 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் 64 மில்லிமீட்டர், இதுதான் அதிகபட்ச மழை பொழிவாக இப்பொழுது வரை தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் மழை பொழிவு எங்கே என்று பார்ப்போம். மாவட்டம் வாரியாக அனைத்து மாவட்டங்களிலும் மழை பொழிந்திருக்கிறது. மாவட்டத்தில் சில இடங்களை மட்டும் பார்ப்போம், டாப் ரெயின் மட்டும். அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகத்தில் 16 மில்லிமீட்டர் தான். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களாவில் 25 மில்லிமீட்டர், செய்யூர் 23 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக சென்னையிலும் மழை பொழிவு, பெருங்குடி 21 மில்லிமீட்டர், அண்ணா நகர் 19 மில்லிமீட்டர், கத்திபாக்கம் 16 மில்லிமீட்டர், திருவிக நகர் 16, திருவொற்றியூர் 11. மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு 47 மில்லிமீட்டர், பீளமேடு விமான நிலையம் 26 மில்லிமீட்டர், ஆனமலை 19 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம் 19 மில்லிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் 17 மில்லிமீட்டர், சிங்கோனா 15 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் 11 மில்லிமீட்டர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் 37 மில்லிமீட்டர், பழனி 18 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் 34 மில்லிமீட்டர், நம்பியூர் 22 மில்லிமீட்டர், அம்மாபேட்டை 14 மில்லிமீட்டர், குண்டேரி பள்ளம் 11 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா பவானி சாகர் 10 மில்லிமீட்டர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு 12 மில்லிமீட்டர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் குறைவான மழை, செம்பரம்பாக்கம் 8 மில்லிமீட்டர். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறை 20 மில்லிமீட்டர், கோடிப்போர் விலை 19 மில்லிமீட்டர், முள்ளங்கினா விலை 12 மில்லிமீட்டர். கரூர் மாவட்டத்தில் கரூர் பரமத்தி 17 மில்லிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குறைவான மழை, மதுரை மாவட்டத்தில் பெரியப்பட்டி 40 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக வாடிப்பட்டி 25 மில்லிமீட்டர், தனியமங்கலம் 21 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி 20 மில்லிமீட்டர். மேலும் மழை பொழிவு அந்த மாவட்டத்தில் நிறைய இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோயில் 14 மில்லிமீட்டர், ஆனைக்காரன் சத்திரம் கொள்ளிடம் 10 மில்லிமீட்டர். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது, இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 28 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் 24 மில்லிமீட்டர். பெரம்பலூர் மாவட்டம் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் மணவேல்குடி 20 மில்லிமீட்டர், மேலும் அன்னவாசல் 11 மில்லிமீட்டர், குடுமியான்மலை 11 மில்லிமீட்டர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் 64 மில்லிமீட்டர் பெய்திருக்கிற நிலையில், கடலாடி 40 மில்லிமீட்டர், தொண்டி 29 மில்லிமீட்டர், ஆர்எஸ் மங்களம் 16 மில்லிமீட்டர், தங்கச்சிமடம் 14 மில்லிமீட்டர், முதுகுளத்தூர் 13 மில்லிமீட்டர், பரமக்குடி 11 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா மண்டபம் 11 மில்லிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கலவையில் குறைவான மழை பெய்திருக்கிறது. மேலும் சேலம் மாவட்டம் ஆனைமடுவணை 14 மில்லிமீட்டர், மேலும் மேட்டூரிலே மழை பொழிவு. மேலும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 14 மில்லிமீட்டர், இளையான்குடி 11 மில்லிமீட்டர். தென்காசி மாவட்டத்தில் ஏற்கனவே ஆய்க்குடியில் 67 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடவி நாயனார் கோவில் அணை 28 மில்லிமீட்டர், செங்கோட்டை 18 மில்லிமீட்டர், சிவகிரி 18 மில்லிமீட்டர், குண்டார் அணை 14 மில்லிமீட்டர், ராமாநதி அணை செக்ஷன் 12 மில்லிமீட்டர், கருப்பாநதி அணை செக்ஷன் 10 மில்லிமீட்டர். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு 29 மில்லிமீட்டர், பேராவூரணி 13 மில்லிமீட்டர், குறுங்குளம் 12 மில்லிமீட்டர், ஐயம்பேட்டை 12 மில்லிமீட்டர், லோயர் அணைக்கட்டு குறைவான மழை பொழிவு 5 மில்லிமீட்டர், 6 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உட்பிரையார் எஸ்டேட் 27 மில்லிமீட்டர், அரிசன் மலையாளம் செருமொழி 26 மில்லிமீட்டர். மேலும் பல இடங்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேலே, சில இடங்களிலும் 10 மில்லிமீட்டருக்கு மேலே பல இடங்களையும் மழை பொழிந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே பெரியார் 25 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறதுல மஞ்சளாறு 42 மில்லிமீட்டர், பெரியகுளம் 26 மில்லிமீட்டர், வீரபாண்டி 25 மில்லிமீட்டர், தேக்கடி 22 மில்லிமீட்டர், அரண்மனைபுத்தூர் 12 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் 10 மில்லிமீட்டர்.
திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 28 மில்லிமீட்டர், மேலும் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 20 மில்லிமீட்டர், முசிறி 18 மில்லிமீட்டர், திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் 20 மில்லிமீட்டர், மேலும் வாத்தலை அணைக்கட்டு 10 மில்லிமீட்டர், மேலும் நிற இடங்களில் மழை பொழிவிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 28 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நீடாமங்கலத்தில். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் அது ஸ்ரீவைகுண்டம் 24 மில்லிமீட்டர், கடம்பூர் 10 மில்லிமீட்டர், மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள் மழை பெய்திருக்கிறது. திருநெல்வேலி மற்றும் திருப்பூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் 33 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா வட்டமலை கரை ஓடை ரிசர்வர் 26 மில்லிமீட்டர், பிடபிள்யூ ஐபி அதாவது திருப்பூர் நார்த் 19 மில்லிமீட்டர், திருமூர்த்தி அணை 18 மில்லிமீட்டர், அமராவதி அணை 15 மில்லிமீட்டர், திருமூர்த்தி ஐபி 18 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் 10 மில்லிமீட்டர், மூலனூர் 10 மில்லிமீட்டர், அவினாசி 10 மில்லிமீட்டர். இதெல்லாம் இப்போ மழை மழை உள்ள இடங்கள் என்ன, புறநகரில் இன்னும் கூடுதல் மழை பெய்திருக்கிறது. அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் குறைவான மழை பெய்திருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜமுனாமத்தூர் 14 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் மழை எதிர்பார்க்கப்படுது. விழுப்புரம் மாவட்டம் கடார் 45 மில்லிமீட்டர், முகையூர் 22 மில்லிமீட்டர், அரசூர் 17 மில்லிமீட்டர், திண்டிவனம் 6 மில்லிமீட்டர், மேலும் அந்த மாவட்டத்தில் மழை இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் பெரியார் அணை 20 மில்லிமீட்டர், மேலும் ராஜபாளையம் 19 மில்லிமீட்டர். வானிலை அமைப்பு இலங்கை அதாவது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி, மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி, மெலிந்து சுழற்சி மன்னார் வளைகுடாவில் இருப்பது, மேலும் அரபிக்கடலிலே கர்நாடக கரையோரம் மற்றும் கேரள கடலோரம் இணையும் இடத்துல ஒரு வளிமண்டல சுழற்சி, மூன்றும் இணைந்த ஒரே இணைப்பு சுழற்சி. ஆக இணைப்பு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டிலே மழை பொழிவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கர்நாடக கரைக்கு வருவதும் குளிர்காற்று, மன்னார் வளைகுடாவிற்குள் வருவதும் குளிர்காற்று, இலங்கையோட கிழக்கு பகுதி வருவது மட்டும்தான் குளிர்காற்றும் வெப்ப நீராவியும். இந்த இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் இணையக்கூடிய குளிர்காற்றும் வெப்ப நீராவியும் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களில் வடகடல் ஓரத்திலே கடல் ஓரத்தை ஒட்டி கடற்பகுதியிலே மழை பொழிவு தொடங்கியிருக்கிறது. காலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் கூட மழை பொழிந்திருக்கும், ஆனால் நாகப்பட்டினம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் மழை இருந்தாலும் கடற்கரை ஓரத்தில் தான் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிகாலையில் அதாவது 2 மணி, 3 மணி, 4 மணி அளவில் சிதம்பரம் மற்றும் பிச்சாவரம், பரங்கிப்பேட்டை, சீர்காழியோட கடலோரப் பகுதி அதாவது பெருந்தோட்டம், சீர்காழியோட கிழக்கு பகுதி அதாவது திருமுல்லைவாசல், பழையாறு போன்ற பகுதிகளிலையும், சின்னக்காரமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் மழை பொழிவு அதிகாலையில் பொழிந்தது நல்ல மழை பொழிவு. இப்பொழுது சென்னையை ஒட்டி கடலோரப் பகுதிகளில் தொடங்கியிருக்கூடிய மழை திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு இன்றை காலை பொழுது பிடிந்து காலை வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலை மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு மதியத்தில் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால்லையும் தொடங்கும். ஆக நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் தொடங்கும் மழை. அப்படியே உள்ளே வந்து ஆந்திர பிரதேசத்திலையும் தொடங்கும் நெல்லூரை ஒட்டி. அப்படியே உள்ளே வந்து ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்பகுதி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதிக்கும் பொழிந்து பிறகு டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதியாம் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி அதாவது துளசியாப்பட்டினம் வரைக்கும் உள்ள பகுதிகள், மேலும் அப்படியே திருவாரூர் மாவட்டத்தோட வடுவூர் வரைக்கும், அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் அப்படியே கல்லணை பகுதி மற்றும் திருக்காட்டுப்பள்ளி, பூதலூர் பகுதி மற்றும் பேராவூரணி பகுதி வரைக்கும், அதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டம், மேலும் அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி வடக்கு, மையம், தெற்கு மற்றும் ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே தெற்கே திருப்பூர் மாவட்ட வடக்கு தெற்கு, திருப்பூர், கோயம்புத்தூர் வடக்கு தெற்கு, ஈரோடு வடக்கு தெற்கு மற்றும் கரூர் ஒட்டுமொத்தம், அப்படியே திண்டுக்கல் மாவட்டம், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளே பெய்து கொண்டிருக்கூடிய அதே நேரத்தில் ராமநாதபுர கடலோரமும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்பகுதி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, அத்தனை மாவட்டமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் மாவட்டம் சொல்லலைன்னா தயவுசெய்து அதையும் சேர்த்துக்குங்க.
இன்றைக்கு இத்தனை மாவட்டங்களில் படிப்படியாக வட கடலோரம் உருவாகும் மழை, தென் கடலோரம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரைக்கும், இன்றைக்கு அதற்கு பிறகு கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது காலை ஒரு 8-8:30 சீர்காழி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டங்களில் தொடங்கும் மழை, பிறகு அப்படியே கடலூர் மாவட்டம் தலைநகர் கடலூர் மற்றும் பன்ருட்டி நெல்லிக்குப்பம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சிப்காட் பகுதிகள் மற்றும் பரங்கிப்பேட்டை பகுதிக்கும் சாமியார்பேட்டை பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து நெய்வேலி வரைக்கும் பிறகு முன்னேறும். அதே நேரத்தில் வடகடலோரத்திலையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு காலை பொழுதிலேயே மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கிடும். காலையில் இன்றைக்கு சென்னையில் பேசு பொருளாகக்கூடிய மழைப்பொழிவு, திடீர் மழைப்பொழிவு என்று தொலைக்காட்சியில் பேசு பொருளாகக்கூடிய மழைப்பொழிவு, திருவொற்றியூர் ரெட்ஹில்ஸ் மற்றும் மீஞ்சூர் மேலும் கத்திவாக்கம் மற்றும் எல்லா பகுதிகளிலுமே மழைப்பொழிவு இன்றைக்கு காலை கொடுக்க இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு தான் மாலையில் கேரள எல்லையோரம் வரைக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும், கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு மாலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில கொடுக்கும், தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்படி தினசரி மழைப்பொழிவை 5ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு கொடுக்க போகிற நிலையில் அடுத்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு 3ஆம் தேதி வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி என்று 8ஆம் தேதி வரை இருகாற்று இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு, அதாவது இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சியும் மன்னார் வளைகுடாவில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் வங்கக்கடலில் புதிதாக அந்தமான் வருகை வரக்கூடிய காற்று சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு ஓரிடத்தில் மையம் கொள்ளும். இதன் காரணத்தான் சொல்கிறேன், 16ஆம் தேதி வரை ஆட்டம் போடும் அமைப்புன்னு எந்த இடத்துல மையம் கொள்ளும்னே சொல்ல முடியாது. வடக்கே முன்னேறும் தெற்கே வரும், எது எந்த இடத்து எது போய் எதோட இணையும் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்டம் போட்டுக்கொண்டு இறுதியில் தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கு புறமாக இணைந்து, அது இருக்கும் பொழுதும் இணையும் பொழுதும் பொதுவாக நவம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இறுதியில் அது 10, 9ஆம் தேதிக்கு மேலே 8 தேதிக்கு மேலே 9, 10, 11, 12 தேதி எல்லாம் கரை கடந்து உள்ளே போய் அரபிக்கடலுக்கும் போய் அங்கே போய் அது கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்பொழிவை 16ஆம் தேதி வரை கொடுக்க போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆக மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது நமக்கு பெய்யவில்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. நாம் என்ன சொன்னோம், தீபாவளியில் 31ஆம் தேதி ஆங்காங்கே மழை தொடங்கும், 1ஆம் தேதி பரப்பில் கூடும், 2ஆம் தேதி 3ஆம் தேதி என்று படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும், 6ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தான் தீவிரமாக இருக்கும், வடகிழக்கு பருவமழை தீபாவளிக்கு பிறகுதான் தொடங்கும், அது முதலிலே கிழக்கு காற்றாக தொடங்கும், பிறகு 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு பிறகு வடகிழக்கு காற்றாக வரும், பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு பிறகு வலிமையான மழைப்பொழிவாக கொடுக்கும், நிகழ்வுகள் வலிமையாக வரும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே தயவு செய்து எனக்கு எங்களுக்கு பெய்யவில்லையே ஒதுக்கி கொண்டே இருக்கிறது, இப்படித்தான் இந்த பருவமழை காலம் போகுமோ, இப்படிப்பட்ட சந்தேக பார்வை வேண்டவே வேண்டாம். காரணம் என்னவென்றால், வலிமையான நிகழ்வு வருவதற்கு முன்பு எண்ணற்ற காற்று சுழற்சிகள் உருவான காரணத்தினாலே ஆங்காங்கே காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு காற்று அமைப்பு வந்து குளிரை கொடுக்கிறது, பனிப்பொழிவை கொடுக்கிறது. ஒரு காற்று அமைப்பு ஒரு பக்கம் அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கிறது. ஆகவே ஒவ்வொரு காற்று அமைப்பும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காற்றை கொண்டு வந்து இரு காற்று இணைவை கொடுக்காமல் வெயில் வந்ததும் மழை கொடுக்கும் வகையில் தான் இப்பொழுது வரைக்கும் மழை இருக்கிறது, இப்பொழுது வரைக்கும் வானிலை அமைப்பு இருக்கிறது. பெரும்பாலும் 90% குளிர்காற்று வருகிறது, 10% வெப்பக்காற்று கிடைக்கிறது. இந்த வெப்பக்காற்று அதிகாலை கடலோரம் கொடுக்கிறது. ஆகவே வெயில் வந்ததும் இந்த குளிர்காற்று மழையாக மாறக்கூடிய அமைப்பு தான் கடலோரம் தொடங்கும் மழை. கடலோரத்தில் மதியத்துக்குள் மழையும் மதியத்துக்கு மேலே உள் மாவட்டங்கள்லையும் மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கொடுக்கிறது. ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் படிப்படியாக பரவலாகி உங்களுக்கும் கொடுக்கும். நிறைய மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும். அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது நமக்கு பெய்யவில்லை என்ற வேதனை வேண்டாம். அங்கே வந்து விட்டது இங்கே வந்து விட்டது நமக்கு மறப்போகிறது என்ற ஆனந்தம் மனதில் குதிக்க வேண்டும். தவிர வேதனையை தூக்கி எறிந்துவிட்டு மழையை வரவேற்போம், மழை நீரை சேகரிப்போம். இணைந்திருங்கள் வானிலை ஆய்வறிக்கையுடன். நன்றி.